பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், என்னப்பா என்ன வரா? எம்புட்டு நேரமாமா, முக்கியமான வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சிரிச்சு பேசுற நேரமா இது? உமர்கிட்ட பங்க்சுவாலிட்டியே இல்லமாமா. ஏய், தரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருங்க, நான் வந்து சேர்ந்துடுறேன். இது வேலையா? யோ, நம்ம பண்ண போறதே பெரிய வேலை, இதை தாண்டி உனக்கு என்ன வேலை இருக்கு? டேய், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், சரியா? அவனுக்கு அர்ஜென்ட்டா ரத்தம் தேவைப்படுதான், அதனால நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். கதிர் மாமா, ரத்தம் தெறிக்க தெறிக்க சம்பவம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். இந்நேரம் ரத்த தானம் ரொம்ப முக்கியமா? மாமா, நீ இந்த சமூகத்துக்கு நலம் உதவிகள்லாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாத. இன்னைக்கு என்ன திடீர்னு உனக்கு உணர்ச்சி பொங்குது? டேய், இந்த மாதிரி வெங்கல கேள்வியெல்லாம் என்னை கேட்டுட்டு கூடாது. இருக்குப்பா, எனக்கு அவசரம், நான் போறேன், அவ்வளோதான். இந்த கிள்ளி, நீ உனக்கு கூட்டி கிளம்பு, நான் வேலையை முடிச்சுட்டு ஒட்டஞ்சத்திரம் வந்துடுறேன், சரியா? ஏய், என்ன வேலைன்னு நீ போறப்பா? என்ன இலவ எடுத்த வேலைன்னு போற? நம்ம போற வேலையை விட்டு வேற எங்கேயா போயிட்டு இருக்க? என்னத்த உருப்பிடாத வேலையா பண்ணிட்டு இருக்க? மாதிரிதான் போற காரியம். ஓ, போலீஸ் ஐயா, இந்த கதிர் மாமா இருக்காருல்ல, போன தடவை இதே மாதிரி தான். என் கல்யாண திட்டம் நடு ரோட்ல ஏதோ பிசினஸ் வேலைன்ட்டு சுத்துல விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு பொறுப்பே இல்லை இந்த ஆளுகிட்ட. ஆரம்பத்துல எல்லாத்தையும் சரி அப்படி இப்படின்னு ஆக்டிவா பேசுறாரு, நடுவுல பார்த்தா நட்ட நடு ஆத்துல விட்டுட்டு போயிடுறாரு. இவர் நம்பி எப்படி ஃபீல்டு ஒர்க் பண்றது? டேய், அது சரிடா, காசு கொடுத்தா டீக்கு? காசு ஓன்ட இருக்காடா? ஏன்டையா அது? இல்லையா, என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு! கோழி குழம்பு என்ன, ஆட்டுக்கால் சூப் என்ன, நண்டு பெரண்டல் என்ன, பிச்சு போட்ட கோழிக்கறி என்ன, அப்புறம் மருமோல அந்த கரண்டியில் ஏதோ ஆம்லெட்னு ஒன்று போட்டான், பெப்பரை தூக்கலாக போட்டு வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி போட்டு. அடாடாடாடாடாடா, இது மாதிரி ஒரு ஆம்லெட்டை என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டதில்லை. கண்ணாடி இறக்குது, கரும நாத்தம். என்னடா இம்பிட்டு தின்னுபிட்டோமே, செரிக்காம போய் தொலைஞ்சிட போதே நினைச்சேன். இந்த வரப்ப நடந்த கூத்துல பாதி செரிச்சிருச்சு. அது சரி, நீங்கெல்லாம் என்னத்த தின்னு தொலைச்சிங்க? உன்ன மாதிரி ஓசி சோறு இல்லாம சாப்பிட்டோம். எங்க நீங்க என்னத்த தின்னுருப்பீங்க? நல்லவங்களுக்கு நல்ல சோறு கிடைக்கும், உங்களை மாதிரி ஆளுக்கு காலம் முழுக்க இட்லி தோசை தயிர் சோறு தான். வேற என்னத்த தின்னு இருக்க போறீங்க? ஏமா, அந்த ஹோட்டல்ல தான் அரபு தூளையும் சாம்பலையும் விட்டுவிட்டு மத்த எல்லாத்தையும் வலிச்சு தின்னுபிட்டல்ல, அப்புறம் என்ன உனக்கு? கொஞ்ச நேரம் உன் திருவாய சாத்தன வாக்குல வாயன். என் புண்ணியத்துக்கு என்னடி குறைச்சல், நான் ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கிறதுனாலதான் குணசேகரம் வீட்டுல சம்பந்தியா இருக்கேன், தெரிஞ்சுக்க. கருமம், அது ஒரு புண்ணியம் நம்பிக்கிட்டு இருக்கு பாரு. இந்தாருங்க, என்கிட்ட எல்லாம் இன்னொரு தடவை இப்படி விளையாடி பாக்கணும்னு நினைச்சீங்க. என்ன 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 சொல்லி முடி. ஆஞ்சு புடுவா, ஆஞ்சு. என்ன ஸ்ருதி இறங்குது? டா சக்தி, வண்டி அப்படி ஓரமா நிறுத்து. என்னவா? ஏய், இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி உசுர எடுத்து, எதுக்கு சும்மா சும்மா வண்டி நிப்பாட்ட சொல்ற? இவ்வளவு திண்டு வந்திருக்க, இறக்குமதி பண்ணாதானே சரியா வரும். இப்போ இறக்குமதி உடனே பண்ணி ஆகணும். தாரு சக்தி, காரை நிறுத்தினா வண்டி பொழைக்கும்,
இல்லனா என்ன சொல்லி ஒண்ணும் இல்ல பாத்துக்க. ஏய் நிறுத்துடா, இல்ல கார் நாரி போயிரும் சொல்லிட்டேன். ஒண்ணு நிப்பாட்டுன, ஒரு நிப்பாட்டுன, முடியல என்னால. ஏய் தள்ளடி, இரு வரேன். ஒருத்தி இவளுக்கு இந்த சீட்டு இறக்கி விட்டு ஏத்தி விடுவா, எங்க அப்பா என்ன பெத்து விட்டுருக்கான். இதுதான் சொல்றது, அழகா திங்கணும், இல்லாட்டி மத்தவங்க உசுறு எடுக்க வேண்டியதுதான். இப்படி இறங்கி வா. அப்பா கண்ணு தெரியாதவளே. கருமோச்சி, சாப்பிடு ஒரு மணி நேரம், இதுக்கு ஒரு மணி நேரம், ஊருக்கு போய் சேர்ந்தா மாதிரிதான். இந்த சக்தி வண்டி திருப்பு சக்தி, வீட்டுக்கே போவோம். திருவிழாவும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். என்னத்தை தின்னுட்டு வந்துச்சோ? சரி விடுடி கருமோ, அதையே நினைச்சுக்கு இருந்தா நமக்கு தான் உமட்டிக்கிட்டு. இன்னும் எத்தனை இடத்துல நீ பாட்டு சொல்ல போறாலும்? எவ்வளவுதான் திட்டுறது, இனி என்னத்தான் என்ன வசையத்தான் அவளுக்கு பாடுறதுன்னு தெரியலையே. அவசரம் புரியாம பேசாதடா கரிகாலா. ஏமா, இந்த புது ஆள் வேற ஆவுன்னா கன் எடுத்து வாயில வச்சிடறான், வர மிரட்டுறான். இதெல்லாம்